ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் அவர் லிட்ரேச்சர் சவுல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் த பேக்கர் பாய் அட் கிரைஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ. இட்ஸ் ரிட்டன் பை ஃபியோடர் டாஸ்டோவ்ஸ்கி. ஸோ இது வந்து ஒரு ரஷ்யன் ஷார்ட் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபியோடர் டாஸ்டோவ்ஸ்கி பற்றி உங்களுக்கு தெரியும், இவர் வந்து ஒரு ரஷ்யனில் ஒரு கிரேட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்துட்டு ஏ ரைட்டர்ஸ் டைரி அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரியாக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து 1876 எழுதியிருக்காரு. பப்ளிஷ் பண்ணது 1876 ஜனவரியில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ஏ ரைட்டர்ஸ் டைரி அப்படிங்கிற கலெக்ஷனில். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இன்னொருடைய நேம் என்ன அப்படின்னா, இன்னொரு நேம் என்னன்னா த ஹெவன்லி கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளே வந்து அவருக்கு எப்படி தோணுச்சு எழுதினார் அப்படின்னு பார்த்தோன்னா, 1875 டிசம்பர் 26 வந்து ஃபியோடர் டாஸ்டோவ்ஸ்கி இருக்கார்லையா, ஸோ அவரும் அவருடைய பொண்ணு ஆமியும் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட ஒரு சில்ட்ரன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி, ஒரு என்னென்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஆர்டிஸ்ட் கிளப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பார்ட்டி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பார்ட்டியில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் ஃபியோடர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து நிறைய பீப்புள்ஸை மீட் பண்ணார். ஸோ அதே டைமிங்கில் ஹி மெட் செவரல் டைம்ஸ் எ பேக்கர் பாய் அஸ் ஹிஸ் எய்ம்ஸ். நிறைய வந்து பேக்கர் பாய்லாம் அந்த சைடு, ஸோ அவங்கள அந்த ஸ்ட்ரீட்டில் அவங்க பண்ணுற விஷயங்கள், அவங்க கேட்குற விஷயங்கள், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இவர் நோட் பண்ணிட்டுறாரு. இந்த ஒரு இம்ப்ரெஷனில் தான் ஸோ இந்த ஸ்டோரி வந்து அவர் எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. ஓகே, இப்படி என்ன இந்த ஸ்டோரி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா, ரைட்டர் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஈவ், அதாவது அது வந்து கிறிஸ்மஸ் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிறிஸ்மஸ்னால் எந்த பீரியடில் வரும், வின்டர் சீசன், ரொம்ப கோல்டாக இருக்குது. இந்த பிளே இந்த ஸ்டோரியோடைய ஹீரோ அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா, ஒரு 6 சின்ன பையன் தான். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ அவன் வந்து ஒரு பேக்கர் பாய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவன் பேக்கர் அப்படின்னாலே வீடு இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு தானே சொல்ல இருக்கிறவங்க வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறானா, ஒரு பாதாள, ஸோ அதில் வந்து தன்னுடைய அம்மா கூட தூங்கிட்டு இருக்கான். திரும்ப வந்து அவன் எழுந்து அந்த பாதாளத்துலேருந்து மேலே வரான். வந்துட்டு பார்த்தா ரொம்ப கோல்டாக இருக்குது, வெளியே வந்து பார்த்தா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ அவன் வந்து எங்கேருந்து வந்திருப்பான் அப்படின்னா, வந்து இப்போ தான் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து இப்போ தான் வந்திருப்பான். ஸோ அவனுக்கு வந்து சிட்டி சைடு வரைக்கும் பார்த்து பழக்கமே கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்து அவன் எல்லாத்தையும் பார்க்குறான். இந்த ஸ்ட்ரீட்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்பவே பஸ்ட்லிங் ஸ்ட்ரீட்டாக இருக்குது. ஸோ ரொம்பவே வைப்ரண்ட், சிட்டியை ரொம்ப வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் இல்லையா, ஸோ எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்னென்னலாம் பார்க்குறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து தன்னுடைய குழந்தைங்க கூட அம்மாக்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுற விஷயத்த அவன் இன்னும் பார்க்குறான். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது, ஸோ அதை பார்க்குறான். அங்கே சின்ன சின்ன அழகான கேர்ள்ஸ் இருக்காங்க, ஸோ அதெல்லாம் பார்க்குறான். அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது இன்னொரு கிராண்ட் பார்ட்டி அதே ஸ்ட்ரீட்டில் நடக்குது. ஸோ அங்கேயும் நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, நிறைய பீப்புள் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வராங்க. ஸோ இவன் ரொம்பவே போல்டாக தனியாக அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு இவனை சத்தம் போடுறாங்க, திட்டுறாங்க, என்ன பண்ணுற, பின்னாடி வா, அங்கே போகாத அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் திட்டுறாங்க. ஸோ ஒரு ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஒரு உமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இவனுடைய பாட்டை பிடிச்சி வெளியே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி டோரை விட்டு வெளியே தள்ளுறாங்க. ஸோ இவனுடைய ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கோல்டாக இருக்குது. ஸோ அவனுடைய கைகளில் என்ன இருக்குது அப்படின்னா, காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கான், ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ அதை அவங்க தள்ளி விட்டதில் அதெல்லாமே கீழே விழுந்துடுது. அப்புறம் அவன் எழுந்து மறுபடியும் போகிறான். ஸோ அதுக்கப்புறம் எங்கே என்ன பார்க்குறான் அப்படின்னா, ஒரு பப்பட்ஸ். ஸோ என்னென்னா, ஒரு விண்டோ இருக்குது, அந்த விண்டோவுக்கு பின்னாடி பார்த்தோன்னா பப்பட்ஸ் அப்படின்னா மியூசிக், அது விதமான ஒரு பிளேயிங் மியூசிக்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்ட் அவன் வந்து கேட்குறான், அந்த ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து வருது. கேட்டோடனே அவனுக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஓல்டு இருக்கும், இவனோட கொஞ்சம் பெரிய பெரிய பசங்களாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுக்கு பின்னாடி வந்து கிண்டல் பண்ணுறாங்க, அவனை தலையிலேயே அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தலையில் இருக்கிற அந்த தொப்பி போட்டிருப்பான் இல்லையா ஹேட், அதை வந்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டு அவங்களாம் ஓடி போயிடுறாங்க. இவன் அதுக்கப்புறம் எங்கே போகிறான் அப்படின்னா, ஓடி போய் ஒரு கண்ட்ரி ஆட், ஒரு எப்படி சொல்கிறது, சின்னதாக ஒரு உட்டு மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறான். சடனாக பார்த்தா அவனுக்கு வந்து ரொம்பவே வார்மாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவன் எதோ ஒரு மியூசிக் கேட்குறான், அவங்க அம்மா பாடக்கூடிய அந்த சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ ஒரு சின்ன வாய்ஸ் தான், ஸோ இன்வைட்ஸ் ஹிம் டு கம் சி. ஸோ அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, வா வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதுதான் வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்க அம்மாவை பார்த்தது. இதே மாதிரி நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயத்தில் சஃபர் ஆகுறாங்க, அவங்களுடைய அம்மாவும் இந்த மாதிரி விஷயத்தில் சஃபர் ஆகுறாங்கங்கிறத சொல்கிறாரு.
அப்போதான் அவனுக்கு தெரியும் திஸ் இஸ் கிரைஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய சில்ட்ரன்ஸ் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நோக்கி போகும்போது அங்கே அவங்களுடைய அம்மா வந்து இருக்கிறாங்களாம். அந்த அம்மாக்கள்லாம் அந்த குழந்தைங்கக்கிட்ட அழாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்களாமா. த நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட த ஃப்ரோசன் பாடிஸ், அதாவது உறைஞ்சி போன ஒரு சைல்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய மதருடைய பாடி கிடக்குதான். அங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு ஹாவ் மெட் பிஃபோர் த லார்ட் காட், அவங்க வந்து சொர்க்கத்தை நோக்கி கடவுள், அதாவது கடவுள்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களாமா. ஸோ இந்த ஸ்டோரியை தான் ஆத்தர் வந்து நமக்கு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த குட்டி பையன் எதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்தான், ஒரு பாதாள ஒரு மாதிரியான ஒரு இடம், அதாவது ஒரு சாக்கடைங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து தான் வந்திருக்கான். ஸோ அங்கே வந்து அவங்க அம்மா வந்து டெட் பாடியாக இருந்திருக்காங்க. ஸோ அது கூட அவனுக்கு தெரியாமல் அவன் அந்த சிட்டியை நோக்கி அந்த கிறிஸ்மஸ் ட்ரேக்கு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவன் பார்க்குறான். ஃபைனலாக அவனும் அந்த குளிர் தாங்க முடியாமல் அவங்க அம்மா கூடயே இறந்து போயிடுறான். இந்த ஸ்டோரியை ஆத்தர் வந்துட்டு நேரடியாகவே பார்த்துருக்காராமா. இது வந்து ரியலாகவே நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது கிறிஸ்மஸ் டே அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே டேயில் கூட இன்னொரு சில பேருக்கு என்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத ஒரு டே பலவிதமான மக்களுக்கு பலவிதமான இன்சிடென்ட்ஸை கொடுக்குதுங்கிறது தான் இந்த ஷார்ட் பிளேயில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெஃபினட்டாக பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.